அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு புட்டிங் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் காணிச்சிருக்கிறேன். ஒரு ஓரியோ பிஸ்கெட் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாதாரணமாக டீக்கு சாப்பிடுவோம்ல, அந்த பிஸ்கெட்டில் ஒரு 10 பிஸ்கெட் எடுத்திருக்கிறேன். அது சாதாரண எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த பிஸ்கெட் இருக்குதோ அந்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். நல்ல பவுடர் மாதிரி பொடியணும். பொடிச்சிட்டு காமிக்கிதான் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொடிச்சுக்கிடணும். 2 டேபிள் ஸ்பூனு பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஊற்றி ஒரு தடவை கூட பொடிச்சு எடுத்துடலாம். நல்லா புட்டு மாவு மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கப் கேக்கு ட்ரே வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன், அதில் கப் கேக்கு மோல்டும் பேப்பர் மோல்டும் வச்சுருக்கிறேன். அதில் எப்படி போட்டுக்கிடுங்க, இது இல்லாத ஆட்கள் சின்ன சின்ன கிண்ணத்தில் இதே மாதிரி பட்டர் தேய்ச்சி, இந்த பட்டரோ எண்ணெயோ தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு சின்ன கப் எடுத்து நல்லா அமர்த்தி அந்த ஷேப்பாக்கி எடுக்கணும். கப்பு மாதிரி, இந்த மாதிரி ஒரு கப்பு. இதே மாதிரி கிண்ணத்துலையும் இதே மாதிரி பண்ணால் போகிறோம். போட்டு நல்லா செட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு அடுத்த லேயர் வந்து ஒரு ஒரு க்ரீம் லேயர், ஒயிட் க்ரீம் காணிக்க போகிறேன், ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு. இது இல்லாத ஆட்கள் பாலை திக்காக காய்ச்சி சீனியை திக்காக போட்டு காய்ச்சி ஊற்றினாலும் போகிறோம். நல்லா வத்த வச்சு ஊற்றினா போகிறோம். நான் வந்து இன்னும் மறுபடியும் ஒரு மிக்சி கப் எடுத்துருக்கிறேன், அதில் 2 டேபிள் ஸ்பூனு பால் பொடி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனு சுகர் போட்டிருக்கேன், ஒரு சின்ன டப்பா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இது இல்லைன்னா தான் நான் அடுப்பில் பாலும் சீனியும் சேர்த்து காய்ச்சி எடுக்க சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி திக்காக காய்ச்சி எடுத்தால் போதும். அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். நிறைய ஊற்றாதீங்க, வெளியெல்லாம் வரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 20 நிமிஷம் செட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஒரு கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கிறேன். இது கெராமல் புட்டிங் பண்ணோம்ல, அந்த அதில் உள்ள ஒரு பாக்கெட் இருக்குது, ஜெல்லி பாக்கெட்டு, அதை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க. அந்த கெராமல்லாம் தேவையில்லை. அதை இந்த ஒரு பாக்கெட்டையும் இந்த ஒரு கப்பு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். லேசாக சூடோடு தான் நம்ம இதை ஊற்றணும். 3வது லேயராகட்டும், 4வது லேயராக இதை ஊற்றணும். நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த புட்டிங் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுக்கலாம். அதுக்கு முன்னால் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ரெண்டாக பிரித்து அதில் இருந்த க்ரீமை தனியாக எடுத்துருங்க. அந்த க்ரீம் தேவையில்லை நமக்கு, அந்த பிஸ்கெட் மட்டும் போதும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் உள்ள புட்டிங் எடுத்துகிட்டு வந்துடுவோம். 2 லேயரும் நல்லா செட் ஆகிட்டுது. இந்த பிஸ்கெட்டை அதுக்கு மேலே வச்சிடலாம். இது 3வது லேயரு. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு இந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜெல்லி, அதை வந்து மேலே ஊற்றிடலாம். லேசாக சூடாகவே ஊற்றுங்க, இல்லைன்னா செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆறிட்டுன்னா ஜெல்லி மாதிரி ஆயிரும். இது ஜெல்லி, இந்த பாக்கெட் இல்லைன்னா நம்ம கடல் பாசி இருக்குது இல்லையா, அதை லூஸாக அந்த மாதிரி காய்ச்சி ஊற்றலாம். இல்லைன்னா மேங்கோ ஜெல்லியோ பைனாப்பிள் ஜெல்லியோ காய்ச்சி அதை வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்ஷால்லாம் எல்லோரும் செய்து பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி இது. இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி இருக்கும், நல்லா செட் ஆகிட்டுது. நல்ல கிறிஸ்பியாக, நல்ல சாஃப்டாக, நல்ல டேஸ்டான ஒரு ஃபுட்டிங் இது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்யும் போதும். இன்ஷால்லா எல்லோரும் செய்து பாருங்கள். என்னுடைய நல்லா எஃபெக்டையும் போட்டு இந்த ஃபுட்டிங் நான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா எல்லோரும் பார்ப்பீங்க, எல்லோரும் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்னு உள்ள நம்பிக்கையில் இதை பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா எல்லோரும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா துவா செய்யுங்க, இனி ஒரு நல்ல ரெசிபியோடு வருவேன். முத முதல்ல அந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஆலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.